ரவி ஃபார் சதான் டிஜிட்டல். நாம் இன்று பிசினஸ் கனெக்ட் நிகழ்ச்சியில் சந்திக்க போகும் நபர் ரிச்சர்ட் ராஜ் அவர்கள். ஜேசிஐ நேஷனல் ட்ரைனராகவும் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராகவும் வேலை புரிகிறவர். பிசினஸ் கம்யூனிகேஷன் என்ற தலைப்பில் நாம் இன்று அவருடன் சில நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் திரு சஜி அவர்களே. சஜி ஃபார் சதான் டிஜிட்டல் அதன் நிறுவனரே, பிஸ்னஸ் கனெக்ட் என்ற இந்த நிகழ்வு மூலம் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த இடத்திலே உங்களோடு கலந்து ஆலோசிக்க எனக்கு இந்த தருணத்துக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இன்னைக்கு பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் ஒரு தலைப்பை நம்ம எடுத்துருக்கிறோம். பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்னா முதல்ல என்ன, அது யார் யாருக்கெல்லாம் பொருந்தணுன்றதை நீங்கள் முதல்ல தெளிவாக சொல்லுங்கள். அதுக்கு பிறகு நமக்கு அடுத்த பல கேள்விகளுக்கு முன்னோட்டு செல்லலாம். பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் நம்ம சொல்லும் போதே அதில் ரெண்டாவது வார்த்தை கவனிச்சிங்களா, கம்யூனிகேஷன் இருக்கும். ஒரு பிஸ்னஸ் வளர்ச்சி அடையணும்னா அதில் அந்த கம்யூனிகேஷன் என்று சொல்லப்படுற அந்த ஆங்கில வார்த்தை தொடர்பு கொள்ளுதல், தொடர்பு கொள்ளுதல் இருந்தால் மட்டும்தான் கம்யூனிகேஷன் மேலே வளரும். தொடர்பு என்ற வார்த்தையை அப்பாற்பட்டு தூரத்தில் இருந்தோம்னா நம்மளுடைய பிஸ்னஸ் மேலே வர வாய்ப்பே இல்லை. அதனால தான் அதுக்கு வந்து என்ன நம்ம சொல்கிறோன்னா பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் சொல்கிறோம். நீங்கள் எந்த தொழிலை எடுத்துக்கிட்டாலும் மக்களோடு தொடர்பு, ஏன்னா அரசாங்கத்திலே மக்கள் தொடர்பு துறைன்னு இருக்கும், மக்களோடு தொடர்பு கொண்டால் மட்டும்தான் அதில் நம்ம ஜெயிக்கலாம். நீங்கள் எந்த பிஸ்னஸ் எடுத்துங்க, ஒரு பாய் பிஸ்னஸ் எடுத்துக்கங்களேன், ஒரு 10 பாயை ஒருத்தன் வச்சு கட்டிக்கிட்டு ரோட்டில் போவான், அவன் ஒன்றுமே பேசாமல் போனான்னா ரோட்டில் பாய் விற்கிதா ஐஸ் விற்கிதா தெரியாது. ஏதாவது ஒன்று செய்யணும், அவன் ஒரு குரலையாவது கொடுக்கணும், அந்த குரல் கொடுக்கறது தான் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த தொடர்பை ஏற்படுத்துதல் அப்படின்னு. இப்போ நம்ம அந்த காலத்துலலாம் ஐஸ் விற்றுட்டு போவாங்க, என்ன செய்வாங்க தெரியுமா, ஐஸ் பெட்டி அடிப்பான், அப்புறம் முன்னால் ஒரு ஹான் காற்று ஒழிப்பான் இருக்கும், அதை அமுக்கும் போது சத்தம் வரும், ஐஸ் வந்து விட்டது அப்படின்னு குழந்தைங்கள்லாம் ஓடி வருவாங்க. அப்போ அந்த ஐஸ் வண்டியிலேருந்து வர்ற அந்த ஒளி தான் கம்யூனிகேஷன் நான் சொல்லுவேன். நமக்கு முக்கியம் என்னன்னா, பூ வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெருசாக விளம்பரம் தேவையில்லைன்னு சொல்லுவோம், ஆனால் பூ வியாபாரத்திற்கும் விளம்பரம் இருக்குது. அந்த பூ நறுமணம் வீசினா மட்டும்தான் அங்கே பூ வாங்கவே வருவாங்க பாருங்களேன். அப்போ அந்த இடத்துல கம்யூனிகேஷன் எது தெரியுமா, அந்த நறுமணம். ஐஸுக்குள்ள விளம்பரம் எது தெரியுமா, அந்த சத்தம். எல்லாத்துக்குமே கம்யூனிகேஷன் வேணும். நம்ம மக்களோடு தொடர்பு கொள்ளும்போது மட்டும்தான் உங்களோட வியாபாரம் அந்த உச்சக்கட்டத்துக்கே வரும். சில நேரம் நம்ம வியாபாரம் வந்து கீழே இறங்குற மாதிரி தெரியும், அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, உங்களுடைய தொடர்பு மக்களோடு அவ்வளவா சென்று அடையலைன்னு அர்த்தம். அதனால தான் சொல்கிறது கம்யூனிகேஷன், பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா அது நம்ம மண்டையில் நிறைய உக்காந்துச்சுன்னா சாதிக்கலாம். அதுக்கு தான் புதிதாக தொழில் தொடங்கும் அத்தனை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நான் மனதார சொல்லிக்கொள்வது என்றால், மக்களோடு உங்கள் தொடர்பை இன்னும் இலகுவாக அதிகமாக எடுத்துக்கொண்டால் ஜெயிக்கலாம். சார், இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் காலகட்டத்தில் நம்ம என்னை வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த டிஜிட்டல் காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற சோஷியல் மீடியா எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைமில் புதுசாக ஒருத்தன் ஒரு ஒரு பிஸ்னஸ் தொடங்க வராங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன கம்யூனிகேஷன் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதை நல்லா கேள்வி ஒன்று கேட்டீங்க சாஜி சார். ஒரு தொழிலை தொடங்குவதற்கு முன்பாக கள ஆய்வு அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், ஃபீல்டு ரிசர்ச் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அந்த இடம் என்ன, அங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன தொழில் செய்தால் அங்கே ஜெயிக்கலாம், மக்களுக்கு பிடித்த உணவு என்ன, அவங்களுக்கு பிடித்த பழ வகைகள் என்ன, அந்த மண்ணில் விளையிற காய்கறிகளும் பழ வகைகளும் என்ன, அங்கே விளையாததை கொண்டு வந்து அங்கே வியாபாரம் பண்ணலாம், அவங்களுடைய கால்நடை வளர்ப்பு முறை என்ன, இதெல்லாம் ஃபீல்டு ஸ்டடின்னு ஒன்று சொல்லுவோம். அப்போ கள ஆய்வு ஒன்று செய்வோம், அந்த கள ஆய்வுலையே நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன பிஸ்னஸ் நம்ம பண்ணால் இங்கே ஜெயிக்கலாம் அப்படின்னு. நல்லா தெரிஞ்சுக்கணும், இளைய சமுதாயத்தின் மக்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் செய்கிற அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு லாபம் தரணும்னு மட்டும் யோசிக்காதீங்க. உங்களுக்கு லாபம் தரணும்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள் லாபத்தை கொடுத்துட்டு அந்த பிஸ்னஸ் அழிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிச்சு திருப்பி அந்த பிஸ்னஸை செய்ய முடியாது. மக்களுக்கு நலமானதை செய்து லாபம் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா தான் உங்கள் பிஸ்னஸ் தொடர்ந்து வரும். நீங்கள் ஒரு சிற்றுண்டி சாலை வச்சுருக்கோம், ஒரு ஹோட்டல் ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கிறீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற உணவு வகை அத்தனை மக்களுக்கு பிடித்ததாக இருந்தால் உங்களுடைய பிஸ்னஸ் காலமாக தொன்று தொட்டு வந்து கொண்டே இருக்கும். அதுக்கு தான் நம்ம சொல்கிறது, உங்களுடைய லாப நோக்கத்திற்கு மட்டும் உங்களோட பிஸ்னஸை பார்க்காதீங்க. ஒன்று நான் சொல்லுவேன்,
அதனால தான் நிறைய கடைகளை பாருங்களேன் கீழே எழுதியிருப்பாங்க ஆங்கிலத்தில் சின்ஸ் 1953 சின்ஸ் 1851 அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள். அவங்க லாபத்தை மட்டும் பார்க்கல, அவங்க மக்களுக்கு செய்த அத்தனை தொண்டையும் பார்த்தாங்க, அந்த சர்வீஸ் பண்ணாங்க. அதனால தான் சில மிட்டாய் கடைகளில் பாருங்கள் 1951 முதல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அத்தனை வருஷமா செய்யறாங்க. நம்ம ஏன் ஒரு பிசினஸை உடனே செய்த உடனே 3 மாசத்துல இந்த கடையை பூட்டுறோம் சொல்லுங்க? அதுக்கு காரணம் மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களுக்கு நான் செய்யற உணவு பண்டங்கள் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அதுதான் நம்ம பிசினஸ் வளர்ச்சி அடைய மிகப்பெரிய காரணம். நான் இன்னொன்று கூட சொல்லுவேன், இங்க இருக்கிற ஒரு பக்கத்து ஊர்ல பாருங்களேன், அந்த ஊர்ல அல்வா ரொம்ப ஃபேமஸ். ஆனா அந்த அல்வா கடைக்குள்ள போய் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2-3 முறை நான் போயிருக்கிறேன். அந்த அல்வா கடையில் வந்து ஒரு இருட்டான சூழ்நிலை இருக்கும், அதுக்கு அந்த பேரே வச்சுருப்பாங்க. 100 வருஷங்களாக அந்த அல்வா வியாபாரம் செய்கிறாங்க. நீங்கள் தஞ்சாவூர் பக்கம் வந்தீங்கன்னா அங்கே அசோகா அப்படின்னு ஒரு பண்டம் இருக்குது. ஏன் அந்த தஞ்சாவூருக்கு வந்தால் திருவையாருக்கு வந்தால் அசோகா வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்கன்னா, அந்த நிறமும் அந்த சுவையும் 100 ஆண்டுகளானாலும் மாறாமல் இருக்குது. அப்படின்னா இது என்ன, இது லாப நோக்கமா? நீங்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய லாபம் தானாக வந்து சேருமே. நீங்க வெட்டி கொடுத்து வியாபாரம் பண்ற இடையில எதையாவது குறை வைத்தீர்களானால் உங்கள் கல்லாப்பட்டையில் குறை வரும். அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். இன்னும் நான் ஒன்று முக்கியமா சொல்லணும், என்னன்னா இப்போ படிச்சுட்டு வராங்கல்ல பிள்ளைங்கள்லாம், எம்பிஏ படிச்சுட்டு வராங்க, வியாபார நோக்கத்தோடு வர்றாங்க, வந்த உடனே புதுசாக ஒரு பிசினஸ் செய்கிறாங்கல்ல, ஆனால் அவங்களுக்குலாம் என்ன இருக்குன்னா எப்படி போட்டி போட்டு பிசினஸ் வியாபாரத்தை பெருக்குவதுங்கிற எண்ணம் தான் இருக்கே தவிர கலைநயத்தோட கிரியேட்டிவிட்டி புதிதாக ஒன்றத்தை சாதித்து காட்டுவோங்கிற எண்ணமே இல்லை. அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். முதல்ல வெனிலா ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிடுவோம், வெள்ளையாக இருக்கும், ஒரு கப்பில் போட்டு கொடுப்பாங்க, அதில் ஒரு ஸ்பூன் இருக்கும், சரி. அதுக்கப்புறம் அதோடய வியாபாரம் அதிகமாக பெருக காரணம் என்ன தெரியுமா, மக்களுக்கு பிடித்த மாதிரி அந்த வெனிலா ஐஸ்கிரீமை செஞ்சாங்க. அந்த வெனிலா ஐஸ்கிரீமை கூட 2-3 பல வகைகளை வெட்டி போட்டாங்க. அதோட கொஞ்சம் வருஷம் கழிச்சு என்னாச்சுன்னா ஒரு பிஸ்கெட் வேஃபர்னு சொல்லுவோம், அதை சொருகி கொடுத்தாங்க. அப்போ சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன பிடிச்சி போச்சுன்னா இந்த வெனிலா ஐஸ்கிரீமோட அந்த பிஸ்கட்டையும் சொட்டு அதையும் சேர்த்து அந்த பிஸ்கட்டோட சாப்பிட்டாங்க. அதை கவனிக்கணும், யாரை பிடிக்கிறதுக்காக இதுன்னு. நீங்கள் கொடுக்குற பொருள் பிள்ளைகளை பிடிப்பது மாத்தமில்லை, அது அவர்களுக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்காமல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு கீழே சின்ஸ் 1951 போடலாம். அதுக்கு தான் உங்களுடைய ஆட்டிடியூடை மாற்றிருங்க. நீங்கள் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணும்னா பி லைக் டாட்டான்னு சொல்லுவோம். டாட்டா எப்படி தெரியுமா, மக்களுக்கான சேவையில் இருப்பார். எது நீண்ட காலமாக மக்களுக்கு பிடிக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள், அவர் உண்டாக்குற வண்டிகளையும் ஊர்திகளையும் எடுத்து பாருங்கள், பல வருடங்களாக நீடித்து வரும். அப்படின்னா என்னன்னா மக்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை செய்கிறது தான். அப்போ உங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்கணும், நீங்கள் ஒரு டீ கடை வச்சிங்கன்னா அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும், அந்த டீயை பார்க்க 3-4 டீ கடை இருந்தாலும் அந்த ஒரு டீ கடை, இன்றைக்கி நானும் என் நண்பர்களோடு போயிருந்தேன், 3-4 டீ கடை இருந்துச்சு, அதில் அந்த 3வது கடையில் கூட்டம் அதிகமாக இருக்குது அங்கே நிறுத்துங்கிறேன். கூட்டம் அதிகமாக இடத்துல எதுக்கு நம்ம நிறுத்தணும், நமக்கு வண்டி நிறுத்த இடம் இருக்காது, நம்ம நின்று குடிக்கிறதுக்கு இடம் இருக்காது, ஆனால் 3வது கடையில் கூட்டம் அதிகமாக இருக்குது நிறுத்து ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு கடையில் தான் ருசியாக இருக்கிறது, பண்டங்களும் அங்கே குடிக்கிற டீயும் ருசியாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா அங்கே கூட்டம் இருக்குது. அதனால தான் அது அதிக காலங்கள் அந்த வியாபாரம் ஓடுது. இதைத்தான் நீங்கள் இளைய தலைமுறைகள் நீங்கள் நல்லா கவனிக்கணும். எந்த முறையை பயன்படுத்தினா எந்த குணநலங்கள் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்ம வியாபாரத்தை முன்னால் கொண்டு வரணுமோ, நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு கலை ஆய்வு செய்யுங்க. கடற்கரையில் போய் மீன் வியாபாரம் பண்ண போனான் ஒரு பையன், அங்கே ஏற்கனவே கடல் கரையிலேருந்து மீனை எடுத்து மீனை பிடித்து ரிட்டைலர்ஸ் மெர்ச்சன்ட்ஸ்னு நிறையா வராங்க, வெளியூர்லேருந்து வேன் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல மீன் வியாபாரம் நீங்கள் எப்படி செய்யணும், அதை அவன் என்னது செய்தான்னா, நம்ம ஊரில் ஒரு 40-45 நாள் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வரும், அதை முன்னாடியே பிடித்த மீன்களை அப்படியே குளிர்சாதன அறையிலே வைத்து அதை அந்த நாட்களில் வியாபாரம் செய்தான். அந்த குளிர்சாதன அறையில் வைத்த மீன் கெட்டு போகாமல் இருப்பதற்கு எந்த கெமிக்கல் எந்த வேதிப்பொருட்களையும் அதில் பயன்படுத்தாமல் புதிதாக பிடிக்கப்பட்ட மீன் போலவே அவன் வைத்திருந்தான். அதுதான் நுணுக்கம். நீங்கள் கெமிக்கலை கலந்து அதை விற்றீங்கன்னா உங்கள் வியாபாரம் 1 வாரம் கூட ஓடாது. அப்போ எவ்வளவு சுத்தமாக நீங்கள் கொடுக்குறீங்களோ உங்கள் வியாபாரம் அதிகமாக ஓடும். இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும், சில ஹோட்டல்ஸில் போய் பாருங்கள், ஒரு 5 டம்ளர் தூக்கிட்டு வருவாங்க, 5 டம்ளருக்குள்ளேயும் 5 விரல் இருக்கும். நான் ஒரு ஹோட்டலுக்கு போனேன், 5 விரல் வச்சு கொண்டு வந்து தண்ணியை வச்சுட்டு விரல் எல்லாமே தண்ணிக்குள்ளே இருந்துச்சு. அன்றே கடைசி அந்த சிற்றுண்டிக்கு நான் சென்றது,
அப்படின்னா அங்கே சுத்தம் இல்லைன்னு அர்த்தம். அந்த ஹோட்டல் சீக்கிரமாக போய்விடும். நீங்கள் வித்தியாசத்தை காட்டுங்க, புதிதாக ஒன்றத்தை கொண்டு வாங்க, மக்களுக்கு பிடித்ததை கொடுங்க, நீங்கள் நீண்ட காலம் கொண்டு வரலாம் உங்கள் பிஸ்னஸ். அதுக்கு தான் புதிதாக கொண்டு வரும் மக்களுக்கு சொல்கிறேன், தொழில் தொடங்கும் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், பொறுப்புணர்ச்சியோட எந்த இடத்துல எந்த வியாபாரம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வியாபாரத்தை பற்றி நுணுக்கங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு பெரியோர்கள் எல்லார்ட்டையும் அந்த ஐடியாவை கேட்டு உள்ளே இறங்கி பாருங்களேன், நீங்கள் அருமையாக அந்த காரியத்தை சாதிக்கலாம். பிரெட் ஆம்லேட் அப்படின்னு ஒரு கடையில் போட்டாங்க. அந்த ஊர்லேயே பிரெட் ஆம்லேட் இல்லை. என்னது பிரெட் ஆம்லேட்டுன்னு கேட்டாங்க. ஒரு ஆம்லேட்டை போட்டு அதுக்கு நடுவில் பிரெட்டை வச்சு இந்த ஆம்லேட் அப்படியே முட்டையை திருப்பி போட்டுட்டு அதில் டொமேட்டோ சாஸை வச்சு பிளேட்டில் கொடுத்துட்டான். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து வரிசையில் நிற்கிறாங்க. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், இந்த பிரெட் ஆம்லேட்டை நம்ம வீட்டில் போட முடியாதா? நம்ம வீட்டில் கேஸ் ஸ்டவ் இருக்குது, நம்ம வீட்டில் தோசைக்கல் இருக்குது, நம்ம வீட்டில் ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றி நடுவில் ஒரு பிரெட்டை வச்சு மூடி போட்டு நம்மளால் எடுக்க தெரியாதா? ஏன் அந்த கடையில் மட்டும் அத்தனை மாணவர்கள் வந்து நிற்கிறாங்க? இடவசதியும் அந்த பிரெட் ஆம்லேட்டுங்கிற அந்த ருசியான உணவையும் நீங்கள் சரியாக கொடுத்தால் உங்களை தேடி கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வரிசையாக வந்து நிற்பாங்க. ரிச்சர்ட் சார், நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. என்ன விஷயம்னா, நீங்கள் ஹோட்டல் விஷயத்த சொன்னீங்க. அஞ்சு விரல் வச்சு அஞ்சு டீ கிளாஸோட உள்ளே கொண்டு வந்து நம்ம ஃப்ரெண்டில் வைக்கிறதும் நம்ம அதை பார்த்து முகத்தை சுழித்து போகிறதும் எனக்கும் பல இடங்களில் பல அனுபவங்கள் நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். அன்னையிலோட அந்த ஹோட்டல் ஸ்டாஃப் நம்ம நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஆனால் அந்த விஷயங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது புதுசாக தொழில் தொடங்குறத பற்றி சொன்னீங்க. இனி தொழில் தொடங்கி ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இப்போ புதுசாக பழைய தொழிலே ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன கம்யூனிகேஷன் இதில் அவங்கள பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவோ சரி, பிஸ்னஸை எடுத்துக்கொண்டு முன்னே செல்வதற்கான சரி என்ன வழிமுறைகள் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறீர்கள்? நல்லா கேட்டீங்க. அதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஒரு உணவு சம்மந்தப்பட்ட ஒரு கடை, அது ஒரு பெட்டி கடையில் விற்கிற கடலை மிட்டாயாக இருக்கலாம், இல்லை ஒரு டீ கடையில் இருக்கிற பஜ்ஜியாக இருக்கலாம், இல்லை ஒரு மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிற கேக்காக இருக்கலாம், சுகாதாரம் என்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக கடைபிடிக்கலைன்னா மொத்தமாக அழிந்து போயிடும். உங்களால் அதை செய்ய முடியாது. இரண்டு மூன்று நாடுகளுக்கு நான் போனப்போ பார்த்துருக்கேன், அந்த அங்கே வர்ற மக்கள் உடனே அதை எடுத்து அதோடய எக்ஸ்பைரி டேட்டை தான் பார்ப்பாங்க. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, அது எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியாது. எக்ஸ்பைரி டேட்டை எந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, அதோடய குவாலிட்டி எப்படி இருக்கும், தரம் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்குறதே இல்லை. எக்ஸ்பைரி டேட்டு தாண்டினாலும் என் நண்பன் சொன்னான், எக்ஸ்பைரி டேட்டை தாண்டினாலும் மூணு நாள் தாங்கும் அப்படி சொன்னான். அந்த வேலை தான் நம்ம செய்வோம். நான் ஒரு தடவை ஒரு வெளிநாடு போயிருக்கப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூடையில் நிறையா பிரெட் பேக்கெட் அள்ளியிருந்துச்சு, பளிச்சுன்னு இருந்துச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அதை எடுக்கிறேன், அதை எடுத்து திருப்பி பார்க்குறேன், எக்ஸ்பைரி டேட்டை பார்க்கணுமே, நான் தான் பிஸ்னஸ் கம்யூனிகேட்டராச்சே, அதை எடுத்து பார்க்குறேன், அதில் இன்றைய டேட்டு இன்னைக்கு போட்டிருக்கு காலையில், இன்றைய டேட்டு போட்டிருந்தா என்ன செஞ்சுருக்கணும், இன்றைக்கி சாயங்காலம் வர விற்கணும்ல, நம்ம எப்படி விற்று போடுவோம் நம்ம நாட்டில், அதை அப்படியே ஒதுக்கி போட்டாங்களே. ஒரு கடலை மிட்டாய் பாக்கெட்டில் நாலு எறும்பு இருந்துச்சு உள்ள. அமெரிக்காவிலேருந்து என் நண்பன் வந்திருந்தான், இங்கே வந்த உடனே கடலை மிட்டாய் பாக்கெட் கேட்டான், வாங்கி கொடுத்தா ரெண்டு எறும்பு உள்ளே போயிடுச்சு. திருப்பி வந்து பார்த்தோன்னா அப்படியே பிடிச்சி உள்ளே போட்டோம். நம்ம என்ன செஞ்சுருப்போம், தட்டிட்டு சாப்பிட்ருப்போம். சரியா, இதைத்தான் நம்ம செய்வோம். நாம் என்ன செய்யணும், நம்ம பிஸ்னஸில் குவாலிட்டியை சரியாக கடைப்பிடிக்கணும். நீங்கள் குவாலிட்டியை கொடுத்து பாருங்களேன், மக்கள் யாரும் உங்கள் விலைப்பட்டியலை பார்க்கவே மாட்டாங்க. நீங்கள் மிகச்சரியான ருசியான ஒரு உணவை கொடுத்தீங்கன்னா அதை கவனிக்கவே மாட்டாங்க. நீங்கள் வச்சுருக்கிற மீன் வியாபாரமும் சரி, செடி கொடிகள் வியாபாரம், விதை வியாபாரம், இவ்வளவும் உங்களுடைய தரமும் உங்களுடைய தரத்தை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்கள் தொழில் புதுசாக ஆரம்பித்தா என்ன, நீங்கள் பத்து வருஷமாக நடத்திட்டு வந்தால் என்ன, ஒரு தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம். ஆம்பூரில் ஆடோட தோலை எடுத்து டேனரிஸ் செஞ்சாங்க, தோல் பதனிடும் முறை. அதை பதனிடுறது ஒருத்தர், அதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல வச்சு அதை பதப்படுத்தி அதை வெட்டி செருப்புக்கும் ஷூ போடுறதுக்கும் எல்லாத்துக்கும் தனித்தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. ஒரு ஒருத்தர் ஒவ்வொரு வேலையை செய்கிறாங்க, அதை ஆண்டாண்டு காலமாக செஞ்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஊரை எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஊருக்கு அந்த தொழில் தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருது. இன்றைக்கி நாகர்கோயிலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் அவங்க டெக்ஸ்டைலை உண்டாக்கலை, மார்த்தாண்டத்தில் டெக்ஸ்டைலை உண்டாக்கலை, எங்கேயோ செய்கிறத இவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. இன்றைக்கி கூட நான் பார்த்தேன், ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பில் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது, வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சிற்றுண்டி சாலையில் வாழைப்பழத்தை உள்ளே வச்சு அழகாக ஒரு பஜ்ஜி இன்றைக்கி பார்த்தேன், வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஏன்,
அப்ப அந்த கடை 30 வருஷமா அவர் நடத்துறாரு, ஆனா இதே வியாபாரம் தான் நடத்துறாரு, அவ்வளவு பேர் வாங்கிட்டு போறாங்க. அதுல ஒரு சின்ன நுணுக்கம் இருக்கு, உங்களுடைய சுகாதாரத்தை சரியாக பயன்படுத்தணும். நீங்க அதை கரெக்டாக திட்டமிட்டபடி அதை கரெக்டா ஃபாலோ பண்ணா நீங்க அந்த விஷயத்துல ஹோட்டல் விஷயத்திலையும் சிட்டுண்டி விஷயத்திலையும் ஜெயிக்கலாம். இது எல்லாத்த விட இந்த சிட்டுண்டியில இன்னொரு முக்கியமா இருக்கு, உங்க மேனரிசம்னு ஒண்ணு நான் எப்பவுமே சொல்லுவேன். உங்களுக்கு ஒத்துக்காத, எனக்கு பிடிக்காத மேனரிசம் கடை ஓனருக்கு இருந்தா அந்த வியாபாரத்தை நீங்க செய்ய முடியாது. அதனால தான் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் பாருங்களேன், யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, வெள்ளையா இருக்கும். அந்த காலத்து சினிமா பார்த்துருக்கீங்களா, பெரிய ஜாம்பவான் வீட்டில் சமயக்காரங்க வெள்ளை சட்டையும் மேலே ரெட்டு கலரில் பட்டையெல்லாம் போட்டிருப்பாங்க. என்னத்துக்கு வச்சுருக்குறாங்க, அழுக்கு இல்லாமல் இருக்கியா, கவனமாக இருக்கிறதுக்கு தான். இப்போ நம்ம ஊரில் பரோட்டா மாஸ்டர் என்ன கலரில் பனியன் போட்டிருக்காருன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, என்ன கலரில் கைலி கட்டியிருக்காருன்னு சிந்திச்சு பாருங்க, அடுத்த நாள் வந்து அதே பனியன் தானே எடுத்து போடுறாரு. நீங்கள் சிந்திச்சு பாருங்க, ஒரு ஹோட்டலில் வந்து நிறையா இடத்துல பரோட்டா மாஸ்டர்ஸோட கலரை நீங்கள் பாருங்கள், நாளைக்கு நீங்கள் அங்கே சாப்பிட போக மாட்டீங்க. அப்புறம் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு காஃபி 300 ரூபா சொல்கிறாங்க, ஏன், அந்த சுகாதாரம் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதைத்தான் நீங்கள் கடைசி வர செய்யணும். மேனரிசம்னு ஒன்று இருக்கும், ஒத்துக்காத விஷயங்களை பப்ளிக் முன்னாடி செய்யாதீங்க. உங்கள் வியாபாரம் நுணுக்கங்களில் இன்னொரு முக்கியமானது, நமக்கு மட்டுமே உரித்தான, மிருகங்களுக்கே இல்லாத அந்த புன்சிரிப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு நாய் எதுக்கு நம்மளை பார்த்து சிரிச்சிருச்சுன்னா நம்ம பயந்து ஓடிடுவோம், ஆனால் சிரிக்க வேண்டிய நாம சிரிக்க மாட்டோம். இன்றைக்கி ஒரு டீ கடையில் நாங்கள் டீ குடிக்க போகும்போது ஒருத்தர் பார்சல் டீ வாங்க வந்தார். அவர் வாங்க வரும்போது கேட்டார், என்ன உங்கள் கடையில் 22 ரூபா சொல்கிறீங்க ஒரு பார்சல், எல்லா கடையிலையும் 20 ரூபா தானே. அதுக்கு அழகாக ஒரு பதில் சொல்லியிருக்கலாம், நான் ஒரு பிளாஸ்டிக் பேக்கெட் உறுப்பெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படி சொல்லியிருக்கலாம், ஜீனி விலை அதிகமாகிடுச்சுங்க, டீ தூள் விலை, எதையாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிருக்கலாம். ஆனால் எந்தவித விளம்பரமும் இல்லாமல் ஒருத்தர் உங்கள் கடைக்கு டீ குடிக்க வந்த கடைக்கு வந்த அந்த கஸ்டமரை தவறான ஒரு வார்த்தையை சொல்லி அவரை விரட்டிட்டான். அந்த கடையிலே போய் நீ பார்சல் டீ வாங்கிக்கேன்னு சொல்லி விரட்டிட்டார். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், நாம் ஆட்டோவில் கத்திட்டு வந்தோமா, டீ நான் நல்லா விற்கிறேன் வாங்கன்னு, நமக்கு கூப்பிடலையே அவனை, அவனாக தானே வந்தான். ஒரு கடை நடத்துறதுக்கும் ஒரு தொழில் நடத்துறதுக்கும் கஸ்டமர் தானே நம்மளுக்கு தெய்வமே, அப்படி வந்தவனை விரட்டி விட்டுட்டோம்ல, அப்போ நம்மளுடைய என்ன பண்பு கம்மியாக இருக்குது, நம்மக்கிட்ட அந்த ஆட்டிடியூடு கம்மியாக இருக்குது. அதனால தான் நமக்கு வேண்டிய அந்த ஆட்டிடியூடு பண்பு நமக்கு வேணும். ஒரு பொருளை ஒருத்தன்ட்ட வித்தே ஆகணும் நீங்கள், அதுதான் உங்கள் பொழப்பு. நீங்கள் வித்துரும்போது உங்கள்கிட்ட புன்சிரிப்பு இருக்கணும், ஏமாற்றுதல் இருக்கக்கூடாது, லாப நோக்கம் இருக்கக்கூடாது. நீங்கள் ஏமாற்றாமல் அந்த பொருளை அவன் வித்துட்டிங்கன்னா உங்கள் லாபம் உங்களை வந்து சேரும். சார், நீங்கள் இப்போ சொன்ன விஷயத்தில் கஸ்டமர் டீலிங்ஸ் தான் மிக இம்பார்ட்டண்ட்டான ஒரு கம்யூனிகேஷனில், கஸ்டமர் டீலிங்ஸ் தான் மிக இம்பார்ட்டண்டான டீலிங்ஸ் இருக்குது. இந்த கஸ்டமர் டீலிங்ஸை நம்ம இப்போ கல்வித்துறையில் இருந்தாலும் சரி, அதை டிஜிட்டல் முறையில் கம்யூனிகேஷன், டிஜிட்டல் முறையில், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பயன்படுத்தலாமா, இதை எஜுகேஷன் முறை, எஜுகேஷன் ஃபீல்டில் எந்த மாதிரி இந்த கஸ்டமர் டீலிங்ஸை பயன்படுத்திட்டு இருக்காங்க? இப்போ நல்லா கேட்குறீங்க. தொழில்னா நம்ம சொல்கிறது சின்ன சிறு வியாபாரிகள், மருத்துவமனை, பொதுப்பணித்துறை, இது எல்லாமே தொழில் தான். பள்ளிக்கூடத்தில் யார் இப்போ கஸ்டமர்? ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸோட பெற்றோர் தான், அவங்க தான் கஸ்டமர்ஸ். அந்த பெற்றோர் தான் பிள்ளைய படிக்க வச்சுட்டு அருமையான பள்ளிக்கூடம்னு போய் இன்னொரு பெற்றோர்கிட்ட தண்ணி பிடிக்கும்போது சொன்னாதான் அந்த பெற்றோர் அவங்க பிள்ளைய அடுத்த வருஷமாவது கொண்டாந்து இங்கே சேர்ப்பாங்க. ஸோ அந்த பேரண்ட்டுக்கிட்ட வித்தியாசமாக அந்த பிரின்ஸிபாலோ ஹெட்மாஸ்டரோ நடந்துக்கிட்டாங்கன்னா அந்த நுகர்வோர் யார், அந்த பேரண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்காம போயிடுவாங்க. யாரை கூட்டிகிட்டு போயிடுவாங்க? பிள்ளையும் சேர்த்து டீச்சர் வாங்கி கூப்பிட்டு போயிடுவாங்க. எங்கே போனாலும் மகாத்மா காந்தி சொல்வது போல் கஸ்டமர்ஸ் தான் நம்மளுக்கு காட்னு சொல்வார், நுகர்வோரே தெய்வம் அப்படி சொல்வார். கஷ்டப்பட்டு ஒரு கஸ்டமரை உள்ளே கொண்டு வரோம்ல, அதனால் உங்கள் தொழிலை இஷ்டப்பட்டு செய்யுங்க, நீங்கள் மிகப்பெரிய தொழில் நிபுணராக மாறுவீங்க. பிஸ்னஸ் கனெக்ட் நிகழ்ச்சியில் இன்று என்னுடன் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் என்ற தலைப்பில் இதுவரை கஸ்டமர் டீலிங்ஸ் எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை கொடுத்த ரிச்சர்ட் ராஜ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சாஜி. வணக்கம். நன்றி.